தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. முதல் மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என்று விஜய் உறுதி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் உரிமையுடன் கேட்பதாக விஜய் உருக்கம். அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம் என்று கோபப்பட்ட ரஜினி. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்வியால் கோபம். அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லியிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீர்கள் சொல்லியிருக்கேன். ஜெகன்மோகன் ஆட்சியில் மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் கொண்டு திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டதாக அதிர வைக்கும் ஆய்வறிக்கை. தேசிய பால் பொருள் வளர்ச்சி வாரிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருப்பதாக தெலுங்கு தேசம் குற்றச்சாட்டு. திருப்பதியில் லட்டு செய்வதற்கு நெய் வழங்கிய திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனம் கருப்பு பட்டியலில் வைத்ததோடு இருப்பு நெய்யையும் திருப்பி அனுப்பிய திருப்பதி தேவஸ்தானம். லட்டு விவகாரத்தில் குறை கூறிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குடும்பத்துடன் திருப்பதி மலையில் வைத்து சத்தியம் செய்ய தயாரா? தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் முன்னாள் தலைவர் சுப்பா ரெட்டி சவால். வேலூர் அருகே காட்பாடியில் அரசு பள்ளியில் வளைகாப்பு நடத்துவது போன்று ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட மாணவிகள் ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை வளர்ச்சிக்கு பாடுபட்ட பொறியாளர்களின் பெயர்களும் வழக்கில் உள்ளதாக புகார். சிந்து சமவெளி நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்த தொல்லியல் ஆய்வாளர் ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. சிந்து சமவெளி நாகரிகத்தை உரிய ஆதாரங்களுடன் திராவிடத்தோடு தொடர்பு படுத்தியதாகவும் பாராட்டு. பாடகர் மனோவின் மகன்களை தாக்கியதாக புகார். வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையால் மக்கள் குழப்பமடைவர். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். ஸ்டெர்லைட் ஆலை வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்ட வருவாய் அலுவலருக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. பெயர் குழப்பத்தால் தவறான தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மறுப்பு. இந்தியாவில் விற்பனைக்கு வந்தது ஐபோன் 16. மும்பையில் 20 மணி நேரம் காத்திருந்து வாங்கிய வாடிக்கையாளர்கள். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக இந்த மாத இறுதியில் சென்னையில் கருத்து கேட்க திட்டம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆலோசனையில் முடிவு. நாகை அருகே சுனாமி குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விபத்து. தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை உயிரிழந்தது. திண்டுக்கல்லில் 2 மடங்கு உயர்ந்த தேங்காய் கொள்முதல் விலை. 18 ரூபாய் வரை விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. செஸ் ஒலிம்பியாட்டில் ஈரானை வீழ்த்தி முதலிடம் பிடித்தது இந்தியா. தங்கப்பதக்கத்தை வெல்லுமா என்று எதிர்பார்ப்பு. சேப்பாக்கம் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 376 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக வரும் செய்தி வேதனை அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதை கேள்விப்பட்டதுலேருந்து எதை சாப்பிடுறது சொல்லுங்க, பயமா இருக்கு. எல்லா அடல்ட்ரேஷன் எதை சாப்பிடணும்? ஒரு திருப்பதி லட்டுல இந்த மாதிரி பண்ணலாமா? தப்பு இல்லை, அந்த சாமி ஏத்துப்பாரா? எப்படி இப்படி வந்திருக்குன்றது நம்ப முடியாத உண்மையா இருக்கு. ஆனா நடந்திருக்கு, நடக்க கூடாது. அப்புறம் பெருமாள் பிரசாதம் சாப்பிடறதுக்கும் பயம் வந்துடும். வெளியில சாப்பிட பயப்படுறோம். அடுத்தது பெருமாள் கிட்டேயும் வரக்கூடாது, அதுக்கேற்ற தண்டனையை கொடுத்து கண்டுபிடிக்கணும்.
இல்லை ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அந்த ஒரு லட்டுக்கோசம் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக லைனில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு மீதி யாருனா வந்து கொடுத்தா கூட அது தெய்வ பிரசாதம், நம்மளால போக முடியல கூட அந்த பிரசாதத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு சிஎம், ஆந்திரா சிஎம்மே இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கும்போது ரொம்ப மோசம்தான் அது, இது செய்யக்கூடாது. இது இதில் மட்டும்தான் பண்ணாங்களா இல்லை பழனி பஞ்சாமிரத்தில் இது மாதிரி நடக்குதா என்னன்னு தெரியலையே. அது திருப்பதி லட்டில் மட்டும்தான் இருக்குதா இல்லை பழனி பஞ்சாமிரத்தில் இது மாதிரி இருக்கா? ஃபுட் அண்ட் ஃபிஷரிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அது இவ்வளோனால என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சேது சத்தினால அது பெரிய மாபெரும் தவறு, பெரிய மாபெரும் தவறு. அதனால அவர் ஆட்சியை இறந்துட்டார் சரிங்களா. அதனால ஆட்சி அவர் இறந்தது காரணமே அவர் செய்த பாவத்தினால தான். அதனால இதை வந்து மக்கள் இது வந்து மறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த லட்டு சாப்பிடும் போது அந்த திங்கிங் அவங்க இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அதனால இனிமேல் நடக்காமல் இது பார்த்துக்கணும். அங்கே செய்கிறாங்கல்ல அந்த இடத்துலயே இந்த மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரி இருக்காது, 90% இருக்காது. அது உண்மையா பொய்யான்றது அவருக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பம் குறைய வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். கோடை காலத்துக்கு நிகராக தமிழ்நாடு முழுவதும் வெப்பம் வாட்டி வருகிறது. இந்த நிலையில் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் ஆகஸ்ட் 2வது வாரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மழை குறைவாக பெய்துள்ளது என்றும் தமிழ்நாடு மட்டுமின்றி தென்னிந்தியாவிலும் மழையின் அளவு குறைந்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து மழை இல்லாத ஒரு தன்மை பிளஸ் நமக்கு எப்பயுமே நமக்கு தென்மேற்கு பருவமழையில நமக்கு மேற்கு திசை காற்று, ஸோ அது தரைக்காற்றா நமக்கு வந்து ஒரு வறண்ட காற்றா வரும்போது நமக்கு அது மாதிரி வெப்பம் அதிகரித்து காணப்படுறது நம்ம பார்க்குறோம். இது உள் மாவட்டம் மட்டும் இல்லை, ஈவன் கடலூர் மாவட்டம், சென்னை, நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அது ஒரு ரெக்கார்ட் டெம்பரேச்சர்ஸ் இதுவானதை நம்ம பார்த்தோம். ஸோ வருகிற நாட்களில் உள் மாவட்டங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும். நம்ம சென்னை போன்றதெல்லாம் வந்து இரவு நேரத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது காலை நேரத்தில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் இன்றைக்கி மாதிரி பெய்யினா காலையில் இந்த மாதிரி மேகமூட்டமோடு இருக்கும். அது போக 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 அந்த மேகமூட்டம் வந்து மதிய நேரத்துக்கு பிறகு அது அந்த மேகமூட்டம் குறைந்து விடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வெயிலோட தாக்கம் வரும். ஸோ பட் அந்த ரெக்கார்ட் லாஸ்ட் வீக் பண்ண அந்த 38-39 இனிமேட்டு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், படிப்படியாக வெப்பம் குறைந்து விடும். ஸோ 4-5 நாளைக்கு வெப்பம் இருக்கும், பட் அந்த ரெக்கார்ட் லாஸ்ட் வீக் வந்து அந்த ரெக்கார்டு டெம்பரேச்சர் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு பார்க்கும். செப்டம்பர் கடைசி வாரத்தில் இலங்கை அருகே மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் அதிக மழை பெய்யும் என்றும் பிரதீப் ஜான் தெரிவித்தார். முன்னாடி சொல்லியிருக்கேன், எப்பயுமே இது மாதிரி ஒரு நல்ல வெயில் அடித்த பிறகு அந்த பேலன்ஸிங்கை எப்பயுமே அது ஃபாலோட் பண்ணி நல்ல மழை வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு செப்டம்பர் இறுதியாக அது அக்டோபர் முதல் வாரத்துலேருந்தே நமக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். அந்த வாட்டி அக்டோபர் மாதம் நல்ல மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஆண்டு போன ஆண்டு மாதிரி எல்லினோ ஆண்டு இல்லாமல் ஒரு லானினா ஆண்டாக நம்ம பார்க்குறோம். புயல்களோட வாய்ப்பு வந்து நம்ம நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நான் போன ஆண்டு பார்த்திங்கன்னா மிச்சாங் புயலை தவிர பெரிய புயல்கள் எதுவுமே நமக்கு ஒரே ஒரு புயல் தான் நமக்கு நம்ம தமிழகத்தை நோக்கி நம்ம வந்ததை பார்த்தோம். அதுவும் ஆந்திராக்கு போனது. பட் இருந்தாலும் நல்ல மழை நம்ம சென்னைக்கு கொடுத்துக்கொண்டு பெருமழை கொடுத்துக்கொண்டு அங்கே சென்றது. ஸோ இந்த ஆண்டு நமக்கு அப்படி இருக்காது. எல்நினோ ஆண்டுகளில் பொதுவாக புயல்கள் கம்மியாக இருக்கும், இந்த ஆண்டு புயல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இதனிடையே செப்டம்பர் 25ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.